விஃபோரியோ மீடிய நேர்களுக்கு வணக்கம் இன்றைய திரை விமர்சன நிகழ்ச்சியில் ஆல காலம் அருமையான கிராமத்து நகரத்து சார்ந்த ஒரு படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு இந்த படத்தை ஸ்ரீ சை ப்ரொடக்ஷன் சார்பாக எழுதி இயக்கி நடித்து பாடல் எழுதி பண்ணியிருக்கவர் ஜெய ராமகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் ஒளிப்பதிவு சத்யராஜ் எடிட்டர் காசி விஸ்வநாதன் இசையமைப்பாளர் ரகுந்தன் ஆர்ட் டைரக்டர் தேவேந்திரன் இந்த படத்தில் நடிகர்கள் அப்படின்னு பார்த்தா ஈஸ்வரி ராவ் சாந்தனி தமிழ் தமிழரசன் ஜெயா கிருஷ்ணமூர்த்தி தீபா சங்கர் பாபா பாஸ்கர் சிசர் மனோகர் கோதண்டம் தங்கத்தரை இன்னும் சிலர் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட ஒன்லைன் அப்படின்னு சொன்னீங்கன்னா தந்தை இழந்த ஒரு மகன் படித்து பெரிய ஆளாகி சாதிக்கணும் அப்படிங்கிறது ஒரு அம்மாவோட கனவு அந்த அம்மாவோட கனவு நிறைவேறியதா ஆ பையன் என்ன பண்ணுறாரு சின்ன வயசுலேருந்து படிப்படியாக முன்னுக்கு வந்து காலேஜ் வரைக்கும் போய் அவர் சாதிச்சாரா சாதிக்கலையா காலேஜுக்கு போனால் காதல் இருக்கும் காதல்னா பிரச்சனை இருக்கும் பிரச்சனைலாம் எப்படி சமாளிக்கிறாங்க தான் படத்தோட ஒரு சுருக்கம் ஆனால் இந்த படத்தில் ஈஸ்வரி ராய் கதைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்த ஒரு கேரக்டர் பண்ணிக்காங்க கதை நான் எனக்கு அம்மாவை பண்ணியிருக்காங்க இந்த கதை வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே சமூகத்துக்கு ஒரு பெரிய பாடம் வலுவான கதை பொது பொதுமக்கள் இந்த படத்தை எப்படி எடுத்துக்கிறாங்க தாண்டி அரசியல்வாதி அந்த படத்துக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க இன்றைக்கி உடனே தெரிஞ்சிடும் ஏன்னா அந்தளவுக்கு படத்தில் வந்து அரசியல் சாடல் நிறையா இருக்குது சின்ன படம் அப்படிங்கிறனால இதை யாரும் கவனிக்க மாட்டாங்களோ தெரியல ஆனால் இது வந்து முழுக்க முழுக்க பொதுமக்களுக்கான படம் உண்மையிலே அவ்வளவு சிறப்பாக வந்திருக்கு இந்த படத்தை வந்து இந்த கதாநாயகன் பார்க்கும்போது இவர் தான் தயாரிச்சிருக்காரு அவர் தான் க கதாநாயகன் நடிச்சிருக்காரு கூட நினச்சேன் இவர் வந்து வேற யாராவது நடிக்க வச்சு இந்த படத்தில் இவர் தயாரிச்சுற கிழமை அப்படின்னு போது தான் பார்த்தேன் படத்தோட முதல் விட இரண்டாம் பகுதியில் அவ்வளோ அழுத்தமான காட்சிகள் ஆழமான காட்சிகள் மனசை கலங்கடிக்கிற காட்சிகள் நிறையா இருக்குது கதாநாயகனுக்கு தவறான இடத்துல விழுந்து காலை இழந்துடுறாரு அப்படிங்கிறத கதையில் சொல்கிறாங்க ஆனால் இந்த காலை எடுத்ததுக்காண்டி எந்த கதாநாயகம் நடிக்க மாட்டாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுனார் ஆனால் இந்த கதாநாயகன் அந்த காட்சிக்கு வந்து காலை மடக்கி கட்டி அவ்வளோ காலையில் ஏழு மணிக்கு காலை கட்டினா சாயங்காலம் அஞ்சு ஆறு மணிக்கு தான் காலை ரிலீஸ் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரன் வழியோட அந்த படத்தை அந்த கேரக்டருக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து உயிரோட்டம் அடிச்சிருக்காரு படத்தில் வந்து ஒவ்வொரு காட்சியும் பார்த்தீங்கன்னா நம்மளை கலங்கடிக்கிற காட்சி இருக்கும் முற்பகுதி ஒரு காலேஜ் கல்லூரி காதல் தேர்வு அப்படி போனால் கூட அதில் வந்து எதிராளி இந்த இந்த பொண்ணை காதலிக்கிறதுல போட்டி அப்படி போனால் கூட அது எல்லா படத்துலேயும் வழக்கமான படமாக போனால் கூட பிற்பகுதி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காட்சியும் வந்து நம்ம மனசை பத பதக்கி வைக்குது தீபா சங்கர் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்குங்க கதாநாயகன் வந்து ஒரு ஒரு புதுமுகமாக இருந்தால் கூட நம்மளை அவர் பெருசாக ஈர்க்க முடியலன்னா கூட அந்த கேரக்டரை வந்து நம்மளை வந்து கவனிக்க வைக்கிறார் அந்த அளவுக்கு கதாநாயகியும் பார்த்திங்கன்னா நிறைய படத்தில் பார்த்தவங்க தான் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ஏழுலயே கதாநாயகி வந்தவங்க அவங்களுமே ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க படம் ரொம்ப நல்லாருக்கு ரொம்ப ஒரு வலுவான கதை சமூகத்துக்கு தேவையான படம் இந்த படத்தை பார்த்து நம்ம தெரிஞ்சிக்கிற விஷயம் இவன் கல்லூரிக்கு போயிருந்தானா தானே சின்ன வயசுலருந்து குடிப்போதையெல்லாம் அப்பாவை வரதா முதலே சொல்லிடுறாங்க இவன் படிப்படியாக 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 வளர்ந்து காலேஜுக்கு போகிறது பெரிய சவாலான ஒரு விஷயத்தில் காலேஜுக்கு போயிடுறான் காலேஜுக்கு போய் படிச்சுட்டு அந்த காதல் அப்படிங்கிற விஷயத்துக்கு போகும்போது தான் அந்த அந்த வாழ்க்கை பயணமே வேற மாதிரி திசை திரும்புறது அதை தாண்டி இவன் காதலிக்க தெரிஞ்சு அந்த கூட இருக்க நண்பர்களையே கெடுக்கலாம் அப்படிங்கிறக்காண்டி இவனை குடிப்போதைக்கு ஒரு அடிமை ஆகிறாங்க அந்த குடிப்போதை அதனை தொடர்ந்து குடிப்போதையும் அந்த பழக்கம் வந்துடுதுங்கிறதுனால இவன் ஒழுங்காக படித்து வந்தானா இவன் வீட்டுக்கு நல்ல பிள்ளையாக இருந்திருப்பான் ஒரு ஒரு தப்பு வந்து அவனை வேற வேற பாதைக்கு அழுத்து செஞ்சு ஒரு வாழ்க்கையை செதைஞ்சிறதா காமிச்சிருக்காங்க அதை தாண்டி ஒரு தாய் வந்து ஒரு மகனை பறி கொடுத்தா அவங்களோட கோபம் எவ்வளோ உச்சம் வரும் அப்படிங்கிறத வந்து ஒரு காட்சியில் வந்து ஈஸ்வரிய ராய் வந்து ஒரு சாராய கடையை அடிச்சு தொடிச்சு தீ வச்சு கொளுத்துடுறாங்க அந்த காட்சியில் அவ்வளோ சிறப்பாக நடிச்சிருக்காங்க வந்து சென்சார்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரியல இந்த படம் இனிமேல் வந்து எப்படி விமர்சனங்கள் ஏற்றுக்க போகுங்கிறது தெரியல அரசியல் சார்பாக இந்த படத்துக்கு எவ்வளோ எதிர்ப்பு போகிறாங்கன்னு தெரியல ஏன்னா மதுக்கடை யார் நடத்துகிறாங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் ஒரு மதுக்கடையவே ஒரு தாய் வந்து புருஷனை இழந்து பையனை இழந்து அப்போ என்னடா வாழ்க்கைன்னு ஒரு கோபத்தோட உச்சியில் வந்து மதுக்கடை சூறையாடுற காட்சி வந்து நல்லா இருந்தால் கூட இது எந்த மாதிரி விமர்சனங்களை தாங்கும் அப்படிங்கிறது தெரியல ஆனால் சமூகத்துக்கான படம் மக்கள் பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டிய படம் அதாவது மது கடையை மூட சொல்லி மது வந்து கெடுதலை வந்து நிறையா படத்தில் நிறையா படத்தில் சொல்லிட்டா கூட ஆனால் நம்ம ஜனங்க அதை எந்தளவுக்கு ஏற்றுக்கிட்டாங்கன்னு தெரியல வருஷத்துக்கு வருஷம் அதாவது மது விற்பனை வந்து அதிகமாகிக்கிட்டு தான் இருக்குது பெண்கள் தாலி ஏற்கிறது கூடிக்கிட்டு தான் இருக்குது இதுக்கு என்ன தான் தெருவு அப்படிங்கிறது இந்த படத்தில் வந்து கேள்வியாக வச்சுருக்காங்க மக்கள் இதை பார்த்து நம்ம எப்படி கொண்டாடணும் அதை வரவேற்கணும் அப்படிங்கிறது மக்களான உங்கள் கையில் தான் இருக்குது இதுக்கு எதிர்ப்பு எந்த மாதிரி வரும் அப்படிங்கிறதும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பில் பட்டன் அனுப்புங்க நன்றி வணக்கம்